வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பார்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு வந்து ஓகே, ஃபார்மேட்டிங் கலரிங்லாம் லாஸ்ட் வீடியோவில் கொடுக்கணும். இன்னும் வந்து அட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு எல்லாமே பார்டர்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ நான் அந்த பார்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்பராக வருதுன்னு பாருங்கள். ஸோ அது எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டோட இருக்கிற எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல டோட்டல் போட்டிருக்கீங்க கேட்டுங்களா. ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறத இதுலேருந்து செப்பரேட் பண்ணணும் எப்படி அப்படின்னா, ஒரு பார்டர் கொடுத்தா செப்பரேட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பார்டர் வந்தால் கரெக்டாக இருக்குங்கட்டுங்களா. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பட்டனுக்கு இந்த இடத்துல வந்து டேபிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாட்டமில் வரணும், இந்த செல்லில் பாட்டமில் வரணும் கேட்டுங்களா. ஸோ அங்கே போயிட்டு திக் பாட்டம் பாட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பார்டர் வந்துருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இங்கே மட்டும்தான் இல்லை, எங்கே வேணாலும் ஆட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் அதிலேயே தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த சைடு இந்த இடத்துல ஒரு பார்டர் கிரியேட் பண்ணோம்னா அதே இதில் போங்க ஆப்ஷன் காட்டுவான், போயிட்டு லெஃப்ட் சைட் பார்டர். அதே மாதிரி இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் பார்டர்ன்னு இருக்கும். அதே மாதிரி டாப்பில் இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டாப் பட்டன் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல் எஜிட் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து சிம்பிளாக நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாருங்கள். இந்த என்டையர் ஏரியா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு, ஏன்னா டேபிள் தானே, அதனால் திக் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது மாதிரி எல்லா சைடும் பார்டர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இது தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு கேட்டுங்களா. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அந்த செல் செலக்ட் ஆன ஏரியா மட்டும் பார்டர் வந்து திக்காக போட்டுரும். ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணுங்க கேட்டுங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு பாருங்கள் இது மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு இந்த இதையும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அவுட் சைட் பார்டர்னு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து ஆல் பார்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்டர் வந்து ப்ராப்பராக வந்துடும். எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பார்டர் வந்ததுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள் இப்போ இங்கே வந்து திக்காக இருக்குது, இங்கே வந்து தின்னாக இருக்குது. ஸோ அதை திக்காக எப்படி மாற்றுறது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போங்க, போயிட்டு அவுட் சைட் பார்டர் வந்து திக் பாக்ஸ் பட்டன் இருக்குது பாருங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் அந்த ஏரியா மட்டும் திக்காயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு பார்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறதுனா கூட ட்ரா பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே மாதிரி மோர் பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பிளாக்ல இருக்கிறது, நீங்கள் வேணுங்கிற கலரில் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வைக்கிற மாதிரி கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடு மாதிரி விட்டு விட்டு வரும். ஓகே கொடுங்க, ஓகே கொடுத்துட்டு உதாரணம் காட்டணும் பாருங்கள். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு உதாரணத்துக்கு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரே ஒரு இது மட்டும் காட்டுறேன். ஸோ டபுள் பார்டர் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாட்டம் டபுள் பார்டர் வந்துட்டு தான். அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட் தெரியும். லைன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா லைன் கலர் வந்து உதாரணத்துக்கு நான் ரெட்டில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த பேனா வந்து செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனோடனே கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைனோட பார்டர் எந்த இடத்துல வேணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். லைன் கலரு பார்டரை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் அந்த இடம் மட்டும் எரேஸ் ஆயிரும் பார்டர். ஸோ வந்து இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரியே வந்து இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெயிண்ட் மாதிரியே டெலிட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது, ட்ரா பண்ணுறது, ஈவன் வந்து இப்படி ரவுண்டாக ட்ரா பண்ணுறதுனா கூட அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த நன்றி, வணக்கம்.